பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர்களை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்துல பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க, ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. கிருஷ்ணன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நம்ம பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் இந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பூரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டி ஆர் பாலு அவர்கள், முரசலி மாதன் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல.